ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருக்க சேனல் நேம் ஆர்வி உலகம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காய்ஸ், என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கில் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம், வெளியில் போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். காய்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைஸ், லேடிஸ் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து வெளியில போகும்போது கேரி பண்ணி போகலாம் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஓகே, கேரி பண்றதுக்கு நம்ம கிட்ட அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஹேண்ட் பேக் இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் மை பேக். ஓகே, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது, வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அண்ட் திஸ் இஸ் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அண்ட் என்னென்னலாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத நான் இன்னும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னுக்க. வாங்க திங் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே நம்ம பேக்கில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ். ஓகே, எல்லாரும் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து சோப் யூஸ் பண்ண மாட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் போகிற இடத்துல வந்து நம்மளால சோப் கேரி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்றதாலும் ஓகே, இல்லை வந்து வெளியில் போகும்போது ஈஸியாக நம்ம யாரையும் வந்து நம்பி இருக்காமல் சோப்பு எதுவும் தேடாமல் போயிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட திங்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேங்களா, நீங்கள் வெளியில் டஸ்ட்டில் போவீங்க, இல்லைனா வந்து எதுனா வெஹிக்கல் யூஸ் பண்ணுவீங்க, டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக வந்து உங்களோட பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கோங்க காய்ஸ். இது வந்து காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிற உமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் ஒன்று பேக்கில் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க, காலேஜ் போயிட்டு ஈவினிங் நான் டியூஷன் அப்படியே போவேன், இல்லைனா கோச்சிங் கிளாஸ் எங்கன்னா போவேன், இல்லை ஸ்கூல்ஸ் போவேன், ஸ்கூல் விட்டு நான் டியூஷன்லாம் போவேன், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இருக்கோம் அண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி வந்து சில காம்பேக்டில் நம்மளுக்கு வந்து மிரர் இருக்காது. ஸோ வந்து தனியாக வந்து ஒரு கையிலே வச்சுக்கோங்க, ஹேண்ட் மிரர் கையிலே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து காம்பேக்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஹேண்ட் சானிடைசர். ஹேண்ட் சானிடைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் சானிடைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கையிலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொரோனா பீரியட் அப்படின்றதுனால வந்து எங்கே எந்த இது டிசீஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது காய்ஸ். ஸோ வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து கையிலே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக்கில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் வந்து நம்மளுக்கு ஹேண்ட் சானிடைசர் தான். ஓகே, அண்ட் ஒரு லிப் பாம் வச்சுக்கோங்க. லிப்ஸ் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனால வந்து லிப் பாம் மஸ்ட்டாக நீ கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் ஒரு நியூட் லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. நியூட் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ வெளியில் போகிறவங்க வந்து திடீர்னு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நியூட் லிப்ஸ்டிக் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து தெரியக்கூடாது நம்மளுக்கு. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கணும், லிப்ஸ்டிக் போடாத மாதிரியும் இருக்கணும். ஸோ வந்து ஒரு நியூ லிப்ஸ்டிக் ஷேட் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ப்ரௌன், லைட் ப்ரௌன் வருத்த அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். அந்த மாதிரி லிப்ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சேஃப்டி பின், ஓகேங்களா. இந்த சேஃப்டி பின் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து போயிட்டு எங்கேயோ தேட வேண்டாம், திடீர்னு உங்கள் ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு, இல்லை வந்து டேராக இருக்கு, ஹலோ சம்திங் ஏதோ சாரி பின் பண்ணணும், சாரியை வந்து சிலருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அந்த நேரத்தில் வந்து நம்ம சேஃப்டி பின்காக போயிட்டு அலைய முடியாது இல்லைங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இது வந்து கண்டிப்பாக சேஃப்டி பின் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போவுமே பேக்கில் வந்து கேரி பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறமா வந்து பர்ஸில் வந்து உங்கள் கார்ட்ஸ், ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அதனால பர்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஃபார் கேர்ள்ஸ், ஓகே, ஃபைனலி ஃபார் கேர்ள்ஸ் ஒன்லி ஐம் டெல்லிங், இது வந்து சானிட்டரி நாப்கின். ஓகே, சானிட்டரி நாப்கின் வந்து கம்பல்சரி பேக்கில் இருக்கட்டும். ஒரு காலேஜ் போவீங்க, ஆஃபீஸ் போவீங்க, ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க, வீட்டையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருப்பீங்க, யாராக இருந்தாலும் சரி, நான் இல்லை காலையில் இந்த ஷெடியூல் முடிச்சுட்டு இன்னொரு ஷெடியூல் போகிறீங்க, பிஸி ஒர்க்கில் இருப்பீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் மறந்துடுவீங்க. ஹோப்பில் வந்து நம்ம யாரையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. ஓகே ஓகே, தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்வி உலகம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் ரம்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். டாடா, லவ் யூ ஆல்.